கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். முத்தமிழாய் தித்திக்கும் நம் தமிழின் பெரும் புகழை எத்திக்கும் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பண்ணும் பாட்டும் சேர்ந்து விளையாடும் பன்னிசை வித்தகர்கள் என்னும் அழகான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் தெரியுமா? சங்க இலக்கியத்தில் துவங்கிய நம்முடைய இனிமையான பயணம் பரிபாடலை பார்த்து சிலம்பிசையை கேட்டு பிறகு தேவார தாழ்வாரத்தில் நுழைந்து அந்த தெய்வீக தென்றலை நுகர்ந்து இப்பொழுது எங்கிருக்கிறோம் தெரியுமா? பாறை இழகி பசுவெண்ணையாக்கிவிடும் திருவாசகத்தின் வாயிலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசக பெருமானின் முன்னிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். திருவாசகத்திற்கு உருகார், ஆஹா, ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய ஒரு வாசகம் என்றே நாம் சொல்லலாம். சிவனை கொஞ்சி கொஞ்சி ஆராதித்து எத்தனை எத்தனை பாடல்கள் மணிவாசக பெருமான் புனைந்திருக்கிறார். எது அழைக்கிறதோ அதைத்தான் நாம் தேடுகிறோம். எது ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் கோருகிறோம். தனக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட சிவஞானம் சிவநேயம் சிவச்செல்லும் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நம் சார்பில் நமக்காக அவர் உருகி 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 சிவனை பாடி கேட்ட பாடல்கள்தான் திருவாசகம். மிக அருமையான இந்த பாடல்களை உங்களோடு சேர்ந்து ஒரு சுகமான பயணமாக நாம் இதை தொடர்வோமாக. அருகிலே இருக்கிறவர் நம்முடைய உங்களுக்கு மிகவும் தெரிந்த நம்முடைய மருத்துவர் இசை வல்லுநர் இனிய நண்பர் டாக்டர் சுந்தர் அவர்கள். இங்கே சிவநேச செல்வர் சிவக்கொழுந்து என்று நினைத்தாலே நம் வணங்க செய்யும் பாங்கும் பண்பும் எளிமையும் ஏற்றமும் உள்ள நம்முடைய பேராசிரியர் மா வைத்தியலிங்கன் அவர்கள். உங்கள் சார்பில் அவர்கள் இருவரையும் இந்த திருவாசக பெருந்துறைக்கு உங்கள் சார்பில் அவர்களை பணிவோடும் வணக்கத்தோடும் அழைக்கிறேன். என்ன சுந்தர் ஐயா? ஐயா, இது நம்ம பேசுறது எல்லாமே வாசகம் தானே, இது ஏன் திருவாசகம்னு பேர் வந்தது? வாசகம் பேச்சு சார்த திருன்னு சொன்ன அதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கு. கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் அழகு. அந்த ஜாதிக்கு வேற எதற்கும் இல்லாத ஒரு அழகு ஒன்று இருக்குமானால் அதற்கு திருன்னு சேர்க்கணும். அப்படி என்ன அழகு இருக்கு? சாதாரணமாக வீட்டில் சீமார் அல்லது விளக்கு மாறு போட்டு கூட்டுறோம், அதைத்தானே கோயிலுக்கு கொண்டு போகிறோம், அதை கொண்டு தானே கோயில் முற்றத்தையெல்லாம் பெருக்குகிறோம். ஆமாம், அது என்ன சொல்கிறோம்? திரு அழகு. ஓ, நம்ம சாப்பிட்டா சாப்பாடு இறைவனுக்கு படைச்சா திரு அமுது, எல்லாத்திலையும் திரு சேர்க்குறோம். அதனால் வாசகம் என்றால் என்னன்னா இறைவனுடைய உபதேச வார்த்தை அப்படின்னு அர்த்தம். என்னை ஓர் வார்த்தையுள்படுத்து வாய் நின் மணி வார்த்தைக்கு ஆக்கி அப்படிங்கிறார். இறைவனுடைய புகழை பாடுவது வார்த்தை, மற்றெல்லாம் வார்த்தை ஆகாது. அதனால தான் திருவார்த்தைன்னே ஒரு சாப்டர் இருக்கு. ஓ, திருவார்த்தை. இறைவன் வந்து அவரை நேராக கூப்பிட்டு மந்திரோபதேசம் பண்ணுகிறான், அதுதான் வாசகம்.
அப்ப தேவாரத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? தேவாரத்துக்கு தான் நிறைய நம்ம வந்து விளக்கம் சொல்லிட்டோம். இது உபதேச வாக்கியம். தேவார் சிவனே தேவாரம். சிவனே தேவாரம். இது சிவபெருமான் தான். சிவபெருமான். இங்க சிவபெருமானுடைய உபதேசம். இது உபதேசம். எப்படின்னு கேட்டா சைவர்களுடைய தத்துவங்கள் 14 சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் மெய்கண்டார் என்கின்ற அந்த குருநாதர் சிவஞான போதம் என்று தத்துவத்தை பிழிஞ்சு சின்ன சின்ன சூத்திரங்கள் 12 கொடுத்துருக்கிறார் நமக்கு. ஓ, அதில் 8வது சூத்திரம் என்னன்னு கேட்டால் குரு உபதேசம். ஓ, ஐம்போல வேடரின் அயர்ந்தானே வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செல்லுவேன்னு ஒன்று. அதில் இறைவனே தான் குருவாகி வருகிறான் என்பது சைவர்களுடைய கொள்கை. ஐயா, ஒன்று சொல்லலாமா? இங்கே சிவனே குரு என்பது ஆன்றோர் வாக்கு, குருவே சிவன் என்பது அடியார் அனுபவம். ஆமாம், குருவே சிவன் என கூறினன் நந்தி. நந்தி அது திருமந்திரம். இறைவன் நம்ம நாள்தோறும் பார்க்குற ஒருவரே நமக்கு குருநாதனாக வரலாம். அந்த நேரத்தில் நாம் போய் தேடி அவர் நமக்கு கிடைக்கல. சிவபெருமான் அந்த நேரத்தில் அவரை அதிஷ்டித்து நின்றுன்னு ஒரு வார்த்தை போடுவார்கள். அதிஷ்டித்து நின்று நமக்கு அந்த உபதேசத்தை செய்கிறார். ஆகையினால சிவம்தான் குரு. அப்போ தேவார மூவர்னு சொல்கிறோம். திருவாசகம் ஏன் ஒருவர் தான்? இன்னொருத்தர் வர முடியாது, வர முடியாது. அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ஆளாலும் முடியாது, முடியாது. சிவபெருமான் தேடி வந்து ஆட்கொண்டவர் மாணிக்க வாசக சுவாமிகள். இவர் தேடலை, அவராக பிடிச்சார். அதனால் மீன்வலை வீசிய காணவன். எங்கேயோ போயிட்டுருக்கிறத இவன் போய் வலை வீசி பிடிச்சி நல்ல மீன் என்று கொண்டு வந்து அதை தனக்கு உரியதாக்கி கொண்டார். மாணிக்கவாசகர் பாண்டியனுடைய அமைச்சரவையில் ஒரு முக்கியமான ஒருத்தர். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மந்திரி, மந்திரி அமைச்சர், மந்திரி. அவர் அவரை பற்றி எழுதியிருக்கிறது ஒரு 5-6 நூல்கள் இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும். அறிஞர்கள் எல்லாத்தையும் உண்மையான எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலே தூக்கி போட வேண்டியதுதான். உண்மையானதை அவருடைய வார்த்தையிலிருந்தே நாம் பார்க்கணும். மாணிக்கவாச சுவாமிகள் அமைச்சராக இருந்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய குலம் பற்றி கூட பல பேர் பலதுன்னு சார் சொல்லியிருக்கிறார்கள். மாணிக்கவாச சுவாமிகள் பாண்டியனுக்கு குதிரை வாங்கிறதுக்காக போகிறார். அடிக்கடி குதிரை தேவைப்பட்டு கொண்டிருந்தது அந்த காலத்தில். அதனால் கிழக்கு கடற்கரையில் அதராம்பட்டத்து பக்கத்தில் குதிரையில் நிறைய அரபு குதிரைகள் வந்து இறங்கி இருக்குன்னு போகிறப்ப பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். நிறைய எந்த ஊர், எந்த ஊர் இது? பாண்டிய நாடு. எது இந்த பாண்டிய நாடு? மதுரையா? எந்த ஊர்? மதுரை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அவர் பிறந்தது திருவாதூர். இப்போ இருக்கிறது அவர் பிறந்தது திருவாதூர். மதுரை பக்கத்தில். மதுரை பக்கத்தில் திருவாதூர். அவர் பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. தெரியாது. அந்த ஊர் சாமி பேர் திருவாதவூரன். அதுதான் வச்சிருப்பாங்க போல் இருக்கு. அதனால் வாதவூரர் என்பது தான் பேராக இருந்திருக்கணும். அவர் வாதவூரர் திருத்தாள் போற்றிங்கிறோம். வாதவூரர் போகிறார். அரசனுடைய பணத்தை எடுத்துகிட்டு போகிறார். போகிறவர் ஒரு இடத்துல கேம்ப் பண்ணுறார். அந்த இடம் இன்றைக்கி ஆளுடையார் கோயிலில் வழங்குறது. ஆளுடையார் கோயில் காரக்குடியிலேருந்து அறந்தாங்கிலேருந்து கிட்ட அப்படியே அருகில் போகிறார். போகிறபொழுது யாரோ ஒரு பெரியவர் அங்கே தங்கி இருக்கிறார் என்று தெரிகிறது. அங்கே அந்த யாருன்னு பார்ப்போம்ட்டு போகிறார். ஒரு நாள் போனால் இந்த மானை காட்டி மானை பிடிக்கிற மாதிரி சீடர்கள் சூழ உட்கார்ந்துருக்கிறார் ஒருத்தர் பெரியவர். அவர் அவரை கண்ட உடனே இவர் தன்னை மறந்து காலில் விழுந்துட்டார். அவரை அழைத்து உபதேசம் பண்ணி திருநோக்கால் உள்வினையை மாற்றி அப்படின்னு கந்தர் அனுபூதியில் சொல்லுவார். அது மாதிரி பார்த்தார். அவ்வளோதான், இவருடைய பழவினைகள் எல்லாம் தொலைஞ்சது. தன்னை மறந்தார்.
அந்த அனுபூதியில் தொலைத்து விட்டார். தான் உலகத்தையும் மறந்துவிட்டார். தாம் எதுக்காக வந்தோம் போகிறோங்கிறதே மறந்து போச்சவர். பணம் இருக்கு கையில், அவருக்குன்னு சொந்த பணம் இருக்கும்ல. ஒரு நாள் திடீர்னு குருநாதர் சிஷியர்களோட போயிட்டார், காணாம போயிட்டார், சொல்லாம உள்ளாம. அதற்கு முன்னால திருவடிகளை அவருக்கு கொடுத்துட்டு போறார். பாதரட்சே பாதுகம் அதை கொடுத்துட்டு போறார். அதை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய சொந்த பணத்தை வைத்துக்கொண்டு அங்கே ஒரு பெரிய கோயிலை கட்டுறார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆவிடையார் கோயில். கோயில் பெரிய கோயில், மிகப்பெரிய கோயில். பழைய கோயில் ஒன்று அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்கு. அங்கே தான் இதெல்லாம் நடந்தது. இவர் கட்டுற கோயில் இங்கே முன்னால் இருக்கிறது, ஊருக்குள்ளே இருக்கிறது. பெரிய கோயில், அங்கே சுவாமி கிடையாது, உருவம் கிடையாது, துவஜஸ்தம்பம் கிடையாது, பலிப்பீடம் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு மேடை. வேறு எந்த விக்கிரகமும் கிடையாது, நீங்கள் பார்க்கலாம். பின்னாலவன் நடராஜா வச்சுருக்கிறாங்க. அதில் இவருக்கு திருவடி தீட்சை கொடுத்தார், சற்று தீட்சை முதலே பண்ணிவிட்டார், திருவடி தீட்சை கொடுத்தார். ஹஸ்தபஸ்த சயோகம்னு பேர், அதுவும் செஞ்சார். போயிட்டார் திடீர்னு. அந்த குருநாதர் வந்து அவருடைய பேர் உண்டா, இல்லை சிவன் தான் குருநாதரா? சிவனே குரு வந்தவர் தான், சிவபெருமான் தான். ஏன் வந்தார், ஏன் திடீர்னு ஜீவர்கா சொல்லி கொள்ளாமல் போயிட்டார் அப்படின்னு. இவருக்கு சேர்ந்தவங்க அந்த பிரிவாற்றமையினால நெருப்பில் விழுந்து மாய்ந்தார்கள், தண்ணீரில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டார்கள் என்று கூட எழுதுறார். எய்தவந்திலாதார் எரியில் பாயவும், பாதம் புக்கனர் பாதம் புகவும், பாதம்னா தண்ணீர், தண்ணீரில் விழுந்தார்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கோயிலை கட்டினார். அதையே நினச்சிட்டு இருந்தார். அரசனுக்கு செய்தி போச்சு, கொண்டு வந்த பணத்தை எல்லாம் கோயிலை கட்டிவிட்டான் இல்லையா, ஏதோ எம்பெசில்மெண்ட் நடந்திருக்கு, கையை வச்சு விட்டார் அரசாங்க பணத்தில் என்ன மிஸ்அப்ரோப்ரியேஷன் அஃபென்ஸ் என்ன, சரி என்ன கொண்டு வான்னா நான் ஜெயிலில் போட்டேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்று இருக்கு. இல்லை, அவர் கொண்டு வந்த பணம் என்னாச்சு? எது அரசன் கொண்டு வந்த பணம், அரசன் கொடுத்த பணம் கொண்டா முதல்ல உள்ள தள்ளி விட்டா, அதுக்கப்புறம் இவர் யார் கேட்டேன். இவர் விஜயார், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அவர் சொந்த பணத்தில் தான் தான் செஞ்சார். ஏன்னா இல்லைன்னா இந்த குற்றத்தை அடுத்த பிறப்பில் கழியணும். சரி சரி சரி, என்னாச்சு என்ன விஜயா குதிரை என்ன குதிரையெல்லாம் வரும்னு சொல்லுன்னு ஆண்டவங்க உள் நின்று உணர்த்தினான். ஆவணி மூலத்தன்னைக்கு வரும்னு சொல்லிவிடு அப்படின்னு. இவர் என்ன பண்ணணும் தெரியாமல் சொல்லிட்டார். ஆவணி மூலத்துக்கு அவரை விடுச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு இந்த ஆவணி மூலத்துக்கு மொதல் நாள் ராத்திரி எல்லாம் இது வந்தது, குதிரைகள் நிறைய வந்தது. அதை லீட் பண்ணி வந்தவன் ஒரு அரபு வணிகன், ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. சந்தான சாந்தின் சுந்தர போற்றி வரான். ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டான், அவர் விடுவித்து விட்டான். என்னாச்சு, குதிரைகள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க, எல்லாத்தையும் லாயத்தில் கட்ட சொன்னான். அவருக்கு பரிசு கொடுத்தான் கொண்டு வந்தவருக்கு, அவரும் போயிட்டார் கண்ணை காட்டிவிட்டு. அடுத்த நாள் காலம் பார்த்தா ஒரு குதிரை கூட உள்ள இல்லை. ஏற்கனவே இருந்த குதிரை என்னாச்சுன்னா எல்லாம் ரத்த வளராக கிடக்கு, நரிகள் வந்துட்டு போகிறது தெரிஞ்சது. ஆக வந்த குதிரைகளெல்லாம் நரிகளாக மாறி அது அது கேட்டு இது வழியாக புகுந்து ஓடி போயிடுத்து. ஓடி போயிடுது. இங்கே இருக்கிற குதிரைகளை குதிரை போட்டுட்டு போயிடுது. பையை மணலில் நிறுத்தி சவுக்கால் விளாச்சான். இப்போ போய் ஓம் பணமா ஐம்பணமானு கேட்டுக்கிட்டுலாம் நேரம் கிடையாது. சவுக்கால் அடிக்க சொன்னான். ஆமாம், அழுதார். பரமேஸ்வரர் பார்த்தேன், இறக்கப்பட்டான். பழைய வினையை கழிப்பதற்கு இதெல்லாம் ஒரு வழி. சச்சித கர்ப்பா அது பிராரத்தமாக கொஞ்சம் செலவாயிருக்கு. தண்ணீர் வருது ஆற்றுல, சுடு மணலில் நிறுத்தி வச்சு அவரை துன்புறுத்தி இருக்கான், துன்புறுத்தி இருக்கிறான்.
நிறைய தண்ணீர் வந்தது பெருகிற்று பெரிய வெள்ளமா போச்சு அப்ப என்ன பண்ண இவருடைய மகிமை தெரிந்து காலில் விழுந்தான் எல்லாம் ஆச்சு வெள்ளம் தடுக்கணுமே அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணினான் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பாகம் வகுத்து அவங்கவுங்க அடைச்சிக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிழவி இந்த குழாப்புட்டு சுட்டு விற்கிறவ அவளுக்கு வாரிசு கிடையாது கிழவி தான் ஜீவனத்துக்கு புட்டு விற்கிற எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அழுதுட்டு இருந்தா ஒரு கோலியாள் வந்தா என்ன பாட்டின்னா ஐயோ என் பங்கு இன்னும் அடைப்படலைப்பா நான் அடைக்கிறேன் என்ன கூலி கொடுப்பேனா என்கிட்ட என்ன பாருக்கு புட்டு புட்டு தான் இருக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் கொடு உதிர்ந்த பிட்டை எடுத்து கொடுத்தா அது மடியில் வாங்கி கட்டி கொண்டான் ஆத்தக்கரைக்கு போனால் ஏதோ கட்டுக்கூட இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனான் போனால் அங்கே போய் புட்டை தின்னுட்டு இருந்தால் எல்லாருக்கும் கொடுத்தேன் படுத்து தூங்கினான் தண்ணியை குடித்தா படுத்து தூங்கினான் திரும்பி எழுந்திருந்து மறுபடியும் பாக்கி புட்டை எடுத்து தின்னான் வேலையை செய்யலை வேலை செய்யலை எல்லார் கரையும் அடப்பட்டு போச்சு இந்த இடத்துல மாத்திரம் தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்குதுண்ணா ஆறுறான் இந்த கழுவி என்ன ஆறு ஆள் எங்கள் ஒருத்தர் இருக்கலாம் அந்த மாதிரி பம்பு வல்லடி பண்ணிகிட்டு இருக்கான் கேட்டால் வேறு என்னென்னமோ இடக்கா பேசுகிறான் புட்டு சாப்பிட்டுருக்கேன் ராஜாவே வந்தான் தூங்கிட்டு இருக்கான் எழுப்பி ஷவுக்கு எடுத்து வாங்கி பெரம்பால் அடித்தான் முதுகில் அடிச்சு விட்டு அவன் முதுகை தடங்கிட்டான் அடிச்சடி எல்லா இடத்துலையும் விழுது எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் முதுகலையும் அந்த அடிபட்டது ஆறு அடி படாதவர் வில்லிபார் அது மாதிரி அடிபட்டார்கள் கடைசியில் என்னாச்சு இந்த கையில் இருந்த மிச்ச மணலை தூக்கி கொட்டிய நான் பரமேஸ்வரன் மறைஞ்சு போயிட்டான் வந்தது பரமேஸ்வரன் கரை அடப்பட்டு போச்சு வெள்ளம் வடிஞ்சது மாணிக்கவாசருடைய பெருமையை தெரிஞ்சு காலில் விழுந்து உங்களை இவ்வளவு வருத்தினது தப்பு நீங்கள் வச்சுருக்கிற கஜானா பணத்தை சிவனடியார்களுக்கும் சிவங்கோயில்களுக்கும் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் அதற்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஊராக சுத்தினார் பல தலங்களையெல்லாம் தரிசித்தார் யாத்திரை பண்ணியிருக்காருன்னு தெரிகிறது கேரளத்துக்கெல்லாம் போயிருக்கார் பஞ்சம்பள்ளியில் பன்மொழி தன்னோடு எஞ்சாதிருந்தும்னு பஞ்சப்பள்ளி அங்கெல்லாம் போயிருக்கார் இப்போ ஆனால் அத்தனை தலங்கள் பேரும் நமக்கு கிடைக்கல கொங்கு நாட்டுக்கு போயிருக்காருன்னு தெரியுது அப்படியே சோழ நாட்டு தலங்களில் திருவிடை மருதூருக்கு வந்தார் இடைமருதாதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்தக பரிசும் சொல்கிறார் தில்லைக்கு வந்தார் அங்கேயே தங்கினார் நாள்தோறும் பொன்னம்பலத்தை தரிசனம் பண்ணி கொண்டு இருந்தார் பாட்டு பாடிக்கொண்டிருப்பார் ஒரு நாள் உட்காண்டிருந்தார் ஒரு பிராமணர் வந்தார் படித்தவராக தெரிஞ்சது சுவாமி நீங்கள் தினந்தோறும் பாடுவதை நான் கேட்டிருக்கேன் அற்புதமாக இருக்குது நல்ல தமிழ் பாக்கள் இப்படி காத்தோடு போயிடக்கூடாது அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அந்த காரியத்தை நான் செய்கிறேன் எனக்காக திரும்ப சொல்லுவீங்களே ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்கிறேன் ஏற்றெடுத்தார் எழுதினார் அவர் சொல்ல 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 என்ன பண்ணார் இதெல்லாம் முடிச்சுட்டு சுத்தினார் ஏட்ட இதை பிழைகள்லாம் பார்த்து ப்ரூஃப் பார்த்து நாளைக்கு கொண்டாந்து தரேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போனார் அவர் வரல தீட்சிதர்கள் வந்தார்கள் சுவாமி இது நீங்கள் பாடியது என்று தெரிகிறது மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்துன்னு இருக்கிறதுல பொன்னம்பலத்தில் நடராஜாவுடைய காலில் இருந்தது கால் அடிக்கும் கீழே அதனால் நீ ரொம்ப பெரியவர் என்று தெரிகிறது இதுக்கு என்ன பொருள்னா பொருள் தானே நான் காட்டுறேன் அப்படின்னு நேர ஆஷின் வந்தார் வந்து அவன்தான் பொருள் அப்படின்னு காட்டினார் அவ்வளோதான் மறைஞ்சிட்டார் அவருடைய முதல் பாட்டு எது முதல் பாட்டு அவர் முன்னாலே நிறைய பாடி இருக்கிறார் அதுதான் தெரிகிறது நமக்கு இவர்கள் இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதினார் பாருங்க அப்போ நமச்சிவாய வாழ்கிறது முதல் பாட்டாக இருக்கு
சிவபுராணம் மற்றைய 51 பதிகம் இருக்கு மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துக்கெல்லாம் இது வந்து பாயிரமாக இருக்கிறது அதில் இருக்கிற கருத்து எல்லாம் இதில் ரொம்ப ரெண்டு வார்த்தை அல்லது ஒரு வரிக்குள்ள அடங்கியிருக்கு நமச்சிவாய வாழ்க ஐயா இங்க வாயால் ஆரம்பிங்க நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஆஹா அருமை இந்த சிவபுராணத்தில் ஒரு பகுதியை இப்போ நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாடுவதை கேட்போமா நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் வெல்க கரங்குவிவாருள் மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை சீரார் பெருந்துரை நத்தேவன் அடி போற்றி தேவன் அடி போற்றி ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு சொல்லும் வந்து விரித்து கொண்டே போகலாம் அப்பேற்பட்ட அதாவது ஒரு ஒரு திவலையும் கடல் அளவு ஆழமும் அகலமும் இது பார்க்கடலாச்ச இனிமையும் கொண்டது சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிவபுராணத்தின் மூலமாக திருவாசகத்து தேனை நாம் மீண்டும் மீண்டும் பருகுவோம்